அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அதே மாதிரி நேற்றைய தினம் நான் போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் லைக் பண்ணியிருந்தீங்க, அதிகமாக ரொம்ப நன்றி. இனிமேல் வாயால் கேட்டால் தான் லைக் பண்ணுவீங்க போல். சரி, நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க மறக்காமல். இஸ்லாமிய வழிகாட்டி மையம் ஐஜிசி இவங்களுடைய வீடியோ ஒன்று தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டே வந்தேன். சில நாட்களாக போட கிடைக்கல. புனித உம்ரா பயணம், உம்ரா பயணம் இந்த சங்கம் மிக ரமதான் மாதத்தில் போக விரும்புகிறவங்க அவங்கள தொடர்பு கொள்ளலாம். 125 கேடி அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக 66 96 70 29 மற்ற தொலைபேசி இலக்கம் 55 54 93 88. இந்த தொலைபேசி இலக்கம் ஊடாக மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ காட்சியை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க, பார்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு முன்னாடி தகவலுக்கு போங்க. பார்க்காதவங்க, புதிதாக வீடியோ பார்க்குறவங்க நிச்சயமாக இந்த வீடியோ காட்சியை தொடர்ந்து பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐஜிசி இஸ்லாமிய வழிகாட்டி மையம் நடத்தும் புனித ரமலான் நிகழ்ச்சிகள் நடைபெறும் இடம் சுவனத்து பூஞ்சோலை கூடாரம், அல் அமல் கிளினிக் எதிர்ப்புறம் உள்ள மைதானம், பஹாஹில். ரமலான் பிறை 1 முதல் 20 வரை இஷா தொழுகை மற்றும் இரவு தொழுகையை தொடர்ந்து சிறப்பு மார்க்க சொற்பொழிவுகள் நடைபெறும். ரமலான் பிறை 21 முதல் 30 வரை நள்ளிரவு 12 மணி முதல் சஹர் வரை துவா மன்னப்பயிற்சி, இரவு தொழுகை, வித்ரு மற்றும் சிறப்பு சொற்பொழிவுகள் நிகழ்த்துபவர்கள் தாயகத்திலிருந்து வருகை தந்திருக்கும் இஸ்லாமிய அழைப்பாளர் முதல்வர் அல் ஃபித்ரா ஸ்கூல் கோவை, பன்னூல் ஆசிரியர் மற்றும் துணை ஆசிரியர் அல் ஜன்னத் மாத இதழ் உஸ்தாத் பஷீர் ஃபிர்தோசி பிஏ மற்றும் பிரபல மனோதத்துவ நிபுணர், குடும்பவியல் ஆலோசகர், குழந்தைகள் உளவியலாளர் அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை மற்றும் நிறுவனர் ஜாமியா இல்மியா அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கல்லூரி சென்னை, ஷேக் முனைவர் கலீல் அகமது முனீரி மவாஹிரி எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி. அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு அல்லாஹுவின் அருள் பெற அன்புடன் அழைக்கின்றது ஐஜிசி. ரமலானின் நடு 10 நாட்களில் உம்ரா பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விருப்பமுள்ள சகோதரர்கள் தங்கள் பெயர்களை பதிவு செய்து அல்லாஹுவின் அருளை பெற ஐஜிசி அன்புடன் அழைக்கின்றது. தோறும் வாருங்கள், ஒன்றாக இணைந்து செவ்வென செயல்படுவோம். அல்ஹம்துலில்லாஹ். வானிலை அவதான மையம் எச்சரித்த மாதிரியே வானம் இருள் சூழ ஆரம்பிச்சுட்டு, நம்ம பகுதிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வானம் ஃபுல்லாகவே இருள் சூழ்ந்துருக்கு. அதே மாதிரி மிதமான காற்று, அதுவும் குடியிருப்பு பகுதிகளில். சாதாரணமாக பார்த்திங்கன்னா நான் இருக்கக்கூடிய பிரதேசம் வந்து அபு ஃபத்தீரா, இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறது இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக மிதமான காற்று அதிகரிச்சுக்கிட்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமாக காற்றுடைய வேகம், உங்களுக்கு இந்த சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன், காற்றுடைய வேகம் வந்து அதிகரிச்சுட்டு வருது. வானம் இருள் சூழ்ந்து இருக்குது. நீங்கள் சூரியனை கூட பார்க்கலாம், மேகத்துக்குள்ளே கருமேகத்துக்குள்ளே தான் மறைஞ்சிருக்குது. நினைக்கிற வகையிலேயே இந்த 3 நாள் தொடர்ந்து மழை பெய்யும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்களும் காலநிலை அன்ஸ்டேபிளில் தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. அதால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க எல்லாருமே. அடுத்ததாக 120,000 பேர்லேருந்து 140,000 பேர் வரைக்கும் அக்காமா இல்லாமல் ரெசிடென்சி வயலேட்டர்ஸ் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. 3 மாத கால கெடு 90 நாள். இந்த 90 நாளில் அக்காமா அடித்து எல்லாம் முடித்து போக முடியுமா அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் முடியாது. மாண்புமிகு துணை பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்பு செயலாளர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுடனான சந்திப்பொன்று ரீசெண்டாக நடைபெற்றிருக்குது. அதில் கூட மக்களுடைய கருத்துக்களை அன்பாகவும் ஆதரவாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. இன்ஷால்லா இந்த பொது மன்னிப்பு, இந்த 120,000 140,000 பேருக்கு இந்த 3 மாத காலக்கெடு போதாமல் இருந்தால் அதற்கும் மேலாக இந்த வருட கடைசி வரைக்கும் சரி இந்த பொது மன்னிப்பை நீடிக்கிறதுக்குரிய ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படின்னு விரைவில் எதிர்பார்க்குறோம். இன்ஷா அல்லாஹ் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. وانت اذا اعيد تكليفك ان شاء الله مره ثانيه وبيعات تكليفك انت مشروع ازمه قادمه لكن اهل الكويت وياك يرسمونك ويناصرونك وان شاء الله ان الله يصف اهل الكويت بشخصك مهمتين لك بحياتك
لما طلعت القيادة القيادة الكويتية في يوم الغزو ناصرت أمر الأحمد وسعد عبد الله جلال اليوم واليوم إنه الله يسعد إنك تقود أهل الكويت وكل شيء مجولين كل شيء مجلسين وإن شاء الله يا رب الله يوفقك وينصرك وينصر قبل كل هذا أهل الكويت شخصك الكريم أسأل الله يوفقك إن شاء الله. இப்போ அடுத்த முக்கியமான தகவலை பார்க்கலாம். வெளியில் வேலை ஷூன் ஹாதிம் அக்காமா வெளியில் காசு கொடுத்து அடித்து வேலை பார்க்குறீங்க நிறைய பேர். அதே மாதிரி இங்கேருந்து எத்தனை பேர் இன்றைக்கு வரைக்கும் வீசா அனுப்பிட்டு இருக்கிறாங்க வெளியில் ஹாதிமில் ஷூனில் வேலை பார்க்கலாமா அப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் சிலர் வந்து வேலை பார்க்குறதுக்கும் போகிறாங்க, வீசா எடுக்கிறாங்க, இன்னமும் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. குவைத்தில் இது லீகலா இல்லீகலா, அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கா இல்லையா, குவைத்தில் முதலாவது வெளி வீசா இருக்கா இல்லையா, இதை பற்றி எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு வரைக்கும் கேட்டால் நிறைய பேர் சொல்கிறது என்ன, வெளி வீசாவில் வேலை பார்க்குறேன், அக்காமா வெளியில் அடித்து வேலை பார்க்குறேன், நான் வெளியில் வேலை பார்க்குறேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு பாரதூரம், எவ்வளோ பெரிய ஒரு சட்ட விரோதம் அப்படின்றத நான் சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறதில்ல. ஆனால் ஒரு சட்ட ஆலோசகர் இதை பற்றி சொன்னால் நிச்சயமாக நீங்கள் புரிஞ்சுக்குங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கு வரைக்கும் இந்த அக்காமா அடித்து வெளியில் வேலை பார்க்குறவங்க பிடிபடாத வரைக்கும் தான் நீங்கள் லக்கி பர்சன். பிடிபட்டால் அடுத்த செகண்ட் உங்களை ஃபிங்கர் வச்சு நாடு கடத்துவாங்க. கம்பெனியாக இருக்கட்டும், ஷூன் வீசா கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் காதிம் வீசா ஒரு ஹவுஸ் டிரைவராக இல்லை ஹவுஸ் மெய்டாக இருக்கட்டும், இதில் உண்மைத்தன்மை என்ன அரபி தெரிஞ்சவங்க இதை காது கொடுத்து கேளுங்க. அல் இகாமா அல் ஹுர்ரா அவ் அல் ஃப்ரீலான்ஸ் யா ஜமாஅத் அல் கைர் மா ஃபி ஷை இஸ்மா இகாமா حرة وفريلانس إنك أنت تأخذ إقامة لمدة سنتين على شركة من الشركات أو حد يبيع لك الإقامة، هذا الموضوع غير قانوني نهائيا ويدخلك في مسألة قانونية. لا تفكر تشتري إقامة أو إنك تشتري إقامة، ما في هذا الموضوع، مش قانوني، لأن الكفيل عادي يسوي عليك بلاغ هروب يلغي لك الإقامة أو تصير معك مشاكل قانونية بسبب إنك أنت اشتريت الإقامة هذه. فما في شيء اسمه إقامة عمل لمدة سنتين حرة أو فريلانس، ما في هذا الكلام. فانتبهوا يا جماعة الخير، لأن أنت بتدخل في مشاكل كثيرة وأيضا بتحصل كثير من العقبات، فأتمنى الكل ينتبه للموضوع هذا. இந்த நாட்களில் நிறைய பேர் தடமாறிக்கிட்டே இருக்கிறீங்க, 600 dinar கராமா கட்டி அக்காமா அடிக்க போகிறேன் அக்காமா அடிக்க போகிறேன்னு. அதே மாதிரி ஒரு சிலர் என்கிட்ட பர்சனலாக வந்து யாராவது நல்ல கஃபீல் ஒன்று கிடைச்சா சொல்லுங்களே அக்காமா அடிக்கிறதுக்கு காசு கொடுத்து. ஆனால் என்னை பொறுத்த வரையில் நான் அந்த வேலை செய்கிறதும் இல்லை, இது வரைக்கும் நான் செஞ்சதும் இல்லை, யாருக்குமே ஒரு ஜாப் ஒன்று நான் இந்த மாதிரி கஃபீலெல்லாம் பார்த்து கொடுத்ததும் இல்லை. ஆனால் தயவு செய்து இந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க, பிடிபட்டிங்கன்னா ஆப்பு தான். ஏன்னா இப்போ கராமா கட்டி அக்கா மாடிக்கிற பிரச்சனைன்னு இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் பழைய கஃபீலோடைய ஆதரவு வேணும் அப்படின்றத தான் இன்னமும் ஷூனில் தெரிவிக்கிறாங்க. ஏன், ஏதாவது மெயினான பெரிய பிரச்சனைகள் இருந்தால் பழைய கஃபீலோட சமரசம் பண்ணி தான் அக்கா மாடிச்சு கொடுப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் புதிய கஃபீலோட போனாலும் அவர் ஒற்றுக்கொள்ளாத வரைக்கும் ஒருவேளை நீங்கள் நாட்டுக்கு வேணால் போகலாம், ஃபிங்கர் இல்லாமல் போயிட்டு திரும்பி வேறு விசாவில் வரலாம் அப்படின்ற சூழலை உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் கராமா 600 dinarம் கட்டி கடைசியில் 300-400 dinar கொடுத்து அக்காமாவும் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமா எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வேலை செய்யும்போது பிடிப்பட்டிங்கன்னா அடுத்த கட்டமே ஃபிங்கர் தான், வச்சு நாடு கடத்திடுவாங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி புதிதாக வீட்டை விட்டு பாய்ந்தவர்களுக்கு ஒரு அருமையான மகிழ்ச்சியான செய்தி இருக்குது, வீடியோ தொடர்ந்தும் பாருங்கள். நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா வாட்டர்ஃபவுண்ட் கடற்கரையில் காலேஜ் ஸ்ட்ரீட்டில் நடந்த விபத்து ஒன்று, வாகனம் ஒன்று தண்ணீரில் போய் விழுந்திருக்குது, கடலில் போய் விழுந்ததில் ஒரு நபர் உயிரிழந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. கடற்கரை ஓரங்களில் இந்த பார்க்கின்களில் புதிதாக வண்டி பழகிறதுக்கு போகிறவங்க, அப்படி இல்லையா பார்க்கின் யார்டுக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு போகிறவங்க கொஞ்சம் வேகத்தை குறைச்சிக்கோங்க, குறிப்பாக இந்த கடற்கரை ஓரங்களில். ஏன்னா அந்த கரையோரம் கூட சரியான ஆழமாக இருக்கும் இந்த பகுதிகளில். சிறுவர்களை இப்போ இருந்தே தயார் பண்ணுறாங்க குவைத். நாசர் சவுத் அல் சபா பள்ளி தனியார் பாதுகாப்புத்துறையின் ஒத்துழைப்புடன் முதல் பள்ளி சிறப்பு படை சாம்பியன்ஷிப். மேஜர் ஜெனரல் அப்துல் அல் சபா அல் முல்லா, பிரிகேடியர் ஜெனரல் தகில் அல் தகில் மற்றும் பிரிகேடியர் ஜெனரல் அப்துல் நாசர் அல் கந்தரி ஆகியோரின் தலைமையில் மற்றும் முன்னிலையில் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதற்கான யோசனை மற்றும் செயல்படுத்தல் அகமது ஜாபர்தஸ்தி, நம்ம கபிலோடைய கடைசி தம்பி. We'll be right back.
இலங்கை தூதரகம். என்னப்பா இப்படி பண்றீங்களேப்பா, எவ்வளோ லேட் ஆக்குறீங்க, என்ன தகவல் ஏதாவது ஒன்று சொல்லுங்களே அப்படின்னு நேரடியாகவே உள்ளே போயிட்டோம். நானும் நிலாந்த விளாக்ஸ் யூடியூப் செய்யக்கூடிய நிலாந்த சகோதரரும் நானுமே இன்றைக்கி தூதரகத்துக்கே போயிட்டோம். அம்பாசிடர் வரைக்கும் சென்று சந்தித்து சரியான ஒரு தகவலை, இப்போதைக்கு என்ன பிரச்சனை, என்ன தான் செய்கிறது, என்ன தான் முடிவு இதுக்கு அப்படின்றத விசாரிச்சிருக்கிறோம். இப்போதைக்கு தூதரகத்துக்கு நீங்கள் நாளையிலேருந்து தூதரகத்தில் போய் வளமையான பதிவு, பாஸ்போர்ட் காப்பியும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வளமையாக பதிவு செய்கிற மாதிரி பதிவு செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. தூதரகத்துக்கு வாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. தூதரகத்தில் பதிவு செய்கிறாங்க, இப்போதைக்கு பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இது வந்து பதிவு செய்கிறாங்க, ஆனால் என்ன நாளில் நீங்கள் போக வரும், எப்போ உங்களுடைய ப்ராசஸ் எல்லாம் முடியும் அப்படின்ற எந்த ஒரு தகவலையுமே தூதரகம் இன்னும் ஒஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. நீங்கள் வந்து இப்போதைக்கு பதிவு செய்யலாம். பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஒயிட் பாஸ்போர்ட் ரெடி பண்ணுறதுக்கு, அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்காவுக்கு அதையும் ஏற்பாடு பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா அவங்க பாஸ்போர்ட்டும் வந்ததுக்கப்புறமா அவங்க டிக்கெட் போடுறது எந்த மாதிரி, டிக்கெட்டுக்குரிய ரேட் என்ன, இதெல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இதில் முக்கியமாக இன்னொரு தகவலை முதலாவதாக பார்த்துட்டு போயிடலாம். வீட்டை விட்டு தப்பி ஓடியவர்கள் இன் ஹாஷ், இப்போ புதுசாக வீட்டை விட்டு தப்பி ஓடியவர்கள் யார் யாருக்கெல்லாம் போக முடியும், எத்தனை மாதம் வரைக்கும் கடைசி லிமிட், ஒரு மாதத்தில் பாஞ்சவங்களுக்கு போக முடியுமா, இப்போ கிட்டத்தட்ட ரீசெண்டாக ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பாஞ்சவங்களுக்கு போக முடியுமா, கடைசியாக 6 மாதமாகுது நான் வீட்டை விட்டு பாஞ்சு என்னால் போக முடியுமா, 4 மாதம் நான் வீட்டை விட்டு பாஞ்சு என்னால் போக முடியுமா அப்படின்னு பலரும் ஒவ்வொரு கேள்வி கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தகவல், முதலாவது இன்ஹாஷ் அப்படின்ற அந்த கேஸ் உங்களுக்கு எதிராக ஃபைல் பண்ணப்பட்டு இருந்தால் அந்த டேட் எப்போ தெரியுமா, 3ஆம் மாதம் 14ஆம் திகதி, மார்ச் 14ஆம் திகதி உங்கள் மேலே கேஸ் பதிவாகி இருக்கணும். அதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும், கடைசி டேட் உங்களுக்கு நான் சொல்கிற கடைசி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 14ஆம் திகதி, 17ஆம் திகதி பொது மன்னிப்பு, அப்போ 15, 16, 17 அதுக்கப்புறம் இன்றைக்கு நாளைக்கு எப்போ நீங்கள் பாஞ்சாலும் போக முடியாது பொது மன்னிப்பில். ஆனால் கடைசியாக மார்ச் 14ஆம் திகதி தான் கடைசி நாள், அன்னைக்கு கூட நீங்கள் இன்ஹாஸ்ன்ற கேஸ் உங்கள் மேலே விழுந்திருந்தால் ஓகே நீங்கள் நாட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும், 2024 நான் இப்போ ரீசெண்டாக கூட சொல்லியிருந்தேன், 2024 ஜனவரியில் ஃபெப்ரவரியில் வீட்டை விட்டு பாஞ்சவங்களுக்கு போக முடியாமல் போகலாம் அப்படின்னு, ஏன்னா அந்த சட்டம் அமுலுக்காகினது அப்போ தான். நிறைய பேர் சகோதரர்களை கூட வீட்டை விட்டு தப்பி ஓடினவங்களை மறுபடியும் கஃபீலுக்கிட்டே கொண்டு போய் ஒப்படைச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த பொது மன்னிப்பில் அவங்களுக்கும் ஒரு சான்ஸை கொடுத்துருக்குறாங்க. அடடா, தப்பி ஓடி இருந்தால் இந்நேரம் எஸ்கேப் ஆகி நாட்டுக்கு போயிருக்கலாமே அப்படின்னு சிலருக்கு இப்போ தோணலாம். ஆனால் இனிமே அதுக்கு வாய்ப்பு இல்லை, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கடைசியாக 3ஆம் மாதம் 14ஆம் திகதி வரைக்கும் யார் யாரெல்லாம் வீட்டை விட்டு தப்பி ஓடினீங்களோ நீங்கள் எல்லாருமே நாட்டுக்கு ஜாலியாக போய் சேர்ந்துடலாம். ஆனால் அக்காம மாற்றி அடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா புதிதாக பாய்ந்தவர்களுக்கு எப்படியுமே அக்காம அடிக்கிறதுக்கு உரிய வாய்ப்பு கஷ்டம். ஏன்னா கஃபீல் ஏற்கனவே பிரச்சனை போடுவாங்க, 600 தினார் கராம கட்டு இல்லை என்னுடைய பணத்தை கூட அப்படின்னு ஏதாவது ஒரு கேஸை போடுவாங்க. அதே மாதிரி ஏஜெண்ட்டுகள், மெயினாக சில ஏஜெண்ட்டுகளும் பார்த்திங்கன்னா சில தவறுகள் வந்து செய்கிறாங்க, அதால் தான் தொழிலாளர்கள் தப்பி ஓடுறாங்க. அதுக்கப்புறமா தொழிலாளர்களை அவங்க பிளாக்மெயில் பண்ணுறது, மிரட்டுறது, இந்த மாதிரி சம்பவங்களும் நடக்குது. இந்த மாதிரி பல சிக்கல்கள், அதே மாதிரி சாப்பாடு கொடுக்குறதில்ல, ரூம்களில் அடைச்சி வைக்கிறது, சாதாரணமாக இந்த வேலைக்கு போகிறது, ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு போட்டு காசு எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. அதால் தான் நரவாசி தொழிலாளர்கள் இந்த நாட்டில் தப்பி ஓடுறதுக்கு மெயினான காரணமே முக்கியமாக ஏஜெண்ட்டுகள். இந்த தொழிலுக்காக கொண்டு வரக்கூடிய ஏஜெண்ட்டுகள் சரியாக இருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் இப்போதைய சூழலுக்கு அல்ஹம்துலில்லா 3ஆம் மாதம் 14ஆம் திகதி, மார்ச் 14ஆம் திகதி வரைக்கும் யாரெல்லாம் வெளியில் பாஞ்சிறீங்களோ, பாஞ்சு வேலை செய்கிறீங்களோ, அக்கா அம்மா இல்லாமல் இருக்கிறீங்களோ, அவ்வளவு பேருக்கு நாட்டுக்கு போகலாம். ஏன்னா இப்போ இது 140,000 பேர் சொல்கிறாங்க, 140,000 பேருன்னும் போது இதில் வந்து 8,000 பேர் இலங்கையர்கள் அப்படின்றது இன்னும் கணிக்கப்படலை. கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேராவது இருப்பீங்களா, ஒரு 10-5,000 பேராவது அக்கா அம்மா இல்லாமல் இருப்பீங்களா. அனைவரும் நாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய விருப்பம், அக்காம அடிக்கிறது உங்களுடைய விருப்பம். 600 தினார் நான் இப்போ சொல்கிறது ஒன்று தான், நீங்கள் இப்போ ஒரு வீட்டில் வேலை செய்கிறீங்க, கராமா கட்டி அக்காமா அடிக்கிறதுக்கு உங்கள் கஃபீல் ரெடியாக இருக்காரு, நீங்கள் 10 பைசா செலவு பண்ண தேவையில்லை,
அவர் என்ன சொல்கிறாரு, ஓகே நானே கராமை காட்டி நானே பிரச்சனைகளை முடித்து உனக்கு நானே அக்காமல் அடித்து கொடுக்குறேன் அப்படின்னு உங்கள் கஃபீல் சொல்கிறாரா இருந்தால் முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் கஃபீல் தானே செலவழிக்க போகிறாரு, அப்போ பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஜெனிவினா அக்காமா இல்லாமல் காஞ்சி போய் அங்கே இங்கே கஷ்டப்பட்டு பயந்து பயந்து இருந்தவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாஸ்போர்ட்டும் அப்ளை பண்ணி பாஸ்போர்ட்டும் கிடச்சிரும். அதுக்கு பிறகு பழைய கஃபீலோட சமரசமாகி அவங்க பேசுவாங்க. ஏதாவது பெரிய பிரச்சனை இருந்தால் ஷூனில் வச்சு பேசி அதெல்லாம் சமரசம் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்போர்ட் ஒன்று அவர்கிட்ட இருந்தால் பாஸ்போர்ட்டை கொடுப்பாங்க. இல்லையா அவர் எந்த போலீஸ் ஸ்டேஷனில் பாஸ்போர்ட்டை கொடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணாரோ அங்கே போய் அந்த பாஸ்போர்ட்டை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுவும் இல்லாத பட்சத்தில் எம்பசிக்கு போய் புதிய பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்குரிய அவங்க பேப்பர்ஸ் தருவாங்க, அதை கொடுத்து தூதரகத்தில் போய் நீங்கள் பாஸ்போர்ட்டை எடுத்துக்கொள்ளலாம். பழைய பாஸ்போர்ட் ரினுவல் பண்ணியிருந்தாலும் அதையும் ரினுவல் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி புதிய பாஸ்போர்ட் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா 110 தினார் கொடுத்து புதிய பாஸ்போர்ட்டும் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் நீங்கள் வந்து அக்காமல் இல்லாமல் நாட்டுக்கு போகத்தான் ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் இப்போதைக்கு தூதரகத்தில் போய் பதிவு செய்யலாம். பதிவு செய்கிறதுக்குரிய ஏற்பாடை பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் தூதரகத்துக்குள்ள பதிவு மட்டும்தான் செய்யலாம். அதுக்கப்புறமா தான் ஒயிட் பாஸ்போர்ட் அதுக்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத தூதரகம் உங்களுக்கு தெரிவிப்பாங்க. நிச்சயமாக நீங்கள் போகும்போது உங்களுடைய பாஸ்போர்ட் காப்பி ஒன்று எடுத்துகிட்டு போகணும். இல்லாத பட்சத்துலேயும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று கட்டாயம் கொண்டு போங்க. நாட்டிலிருந்து உங்களுடைய ஐடென்டி கார்டு, உங்களுடைய நாட்டு சிறிலங்கன் இலங்கையர்களுக்கு உங்களுடைய நாட்டு ஐடென்டி கார்டு, நீங்கள் தான் இலங்கையர் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான உங்களுடைய ஐடி கார்டுடைய ஒரு ஃபோட்டோ காப்பி சரி, அல்லது ஃபோட்டோ எடுத்து அதை ஜெராக்ஸ் பண்ணி சரி கொண்டு போங்க. இந்தியர்களாக இருந்தால் உங்களுடைய நாட்டு ஆதார் கார்டு சரி ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போங்க. பாஸ்போர்ட் காப்பியோ அல்லது பாஸ்போர்ட் நம்பரோ இல்லாத பட்சத்தில் அதே போல் அந்த மாதிரி ஃபோட்டோ ஒன்றும் ஒரு பாஸ்போர்ட் காப்பி இருந்தால் அது இல்லைன்னா ஆதார் கார்டு காப்பி ஐடி கார்டு காப்பி அதை எடுத்துகிட்டு போங்க. அதை எடுத்துகிட்டு போய் முதலாவது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, பதிவு தான் செய்ய போகிறீங்க. ஆனால் டிக்கெட் வந்து உங்கள் கையால் நீங்கள் தான் போடணும். 40 தினாராக இருக்கலாம், 50 தினாராக இருக்கலாம், 60 தினாரோ 70 தினாரோ எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அந்த டிக்கெட்டுக்குரிய பணமும் நீங்கள் தான் கட்டணும். அதால் பணம் எப்போவுமே ஒரு 50 தினார்லேருந்து 100 தினாருக்குள்ளே உங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஆனால் குறிப்பாக நான் காலையிலேயே சொன்ன தகவல் மாதிரி தான் சரியான உத்தியோகபூர்வமான தகவல்கள் இந்த வெளியில் அக்காமா அடிக்கிறதா இருந்தாலும் சரிந்தா காதிம் ஷூன் ரெண்டுமே தான், காதிம் ஷூன் ரெண்டுமே தான். கராம கட்டி அக்காமா அடிக்கிறதுக்குரிய ப்ராசஸ் என்ன, கஃபீல் பழைய கஃபீல்ற பிரச்சனைகளை முடிக்கலாமா இல்லை அவங்களே தேவையில்லை அவங்களே இல்லாமல் அக்காமா அடிக்கலாமா அப்படின்றது. அடுத்தது அக்காமா அந்த அக்காமா இல்லாமல் நாட்டுக்கு போக தயாராக இருக்கிறவங்க, பாஸ்போர்ட் புதுசாக செய்ய போகிறவங்க, பாஸ்போர்ட் வந்து பழைய பாஸ்போர்ட் இருந்து அவங்களுடைய ப்ராசஸ் என்ன, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் காலையில் செய்திலையும் போட்டிருப்பேன். வீடியோ காலையில் போட்ட செய்தியை பார்க்கலைன்னா தயவுசெய்து அதையும் போய் ஃபுல்லாகவே பாருங்கள். அதிலே மேலதிக விவரங்களை தெரியப்படுத்தியிருக்கிறேன். அதே போல் இப்போதே சூழலில் இந்த ரெண்டாவது நாள் இன்றைக்கி ரெண்டாவது நாள் கானோன் ஆரம்பித்து ரெண்டாவது நாள், ஏன்னா நாங்கள் இன்றைக்கி தஜிஜிக்கு போகலாம்னு நினச்சோம். ஆனால் தஜிஜிக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, ரொம்ப டிராஃபிக், ஸ்கூல் டைம் ஆகிடுச்சு. அடுத்தது தஜிஜிக்கு கட்டாயம் போகணும், நாங்கள் தஜிஜிக்கு இன்னொருக்கா போய் அங்கே உள்ள நிலப்பாடம் என்ன நிலவரம் என்ன அப்படின்றத விசாரிக்கணும். ஆனால் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா நாங்கள் சோஷியல் மீடியா தான் குவைத்தில் வந்து இன்னும் நாங்கள் பதிவு செய்யலை. அடுத்தது நாங்கள் வந்து நேரடியாக போய் கேட்கும்போது எங்களுக்கு பதில் தருவாங்களா அப்படின்றதுலேயும் ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், இந்த நாள் இன்னும் கொஞ்சம் ட்ராவல் ஆகட்டும். அவசரமாக நீங்கள் போய் பதிவு செய்யணும், அவசரமாக இன்றைக்கே நாட்டுக்கு போகணும், இல்லை இனிமே அக்காமல் இல்லாதவங்க இங்கே இந்த கானோன் இல்லாமல் போணுச்சுன்னா அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு நீங்கள் நாட்டுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா போக முடியாது, அந்த மாதிரியெல்லாம் எந்த ஒரு சீனுமே இல்லை. விருப்பம்னா போகலாம், இல்லையா அப்படியே பொறுமையாக இருக்கலாம். என்ன பிரச்சனை முன்னாடி வருதுன்றதை அதுக்கப்புறமா உள்துறை அமைச்சகம் விரைவிலேயே தெரிவிப்பாங்க இல்லையா. சாதாரணமாக இப்போ 5வது மாதம் 17ஆம் தேதி 2 மாதம் முடியும் போது இன்னும் 1 மாதம்தான் இருக்குது, இந்த 1 மாதத்தை பயன்படுத்துங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் இது தான் நாங்கள் செய்வோம், இந்த மாதிரி சட்ட நடவடிக்கை எடுப்போம், இவ்வளோ அபராதம் போடுவோம், 1 வருஷம் ஜெயிலில் போடுவோம் அப்படின்னு எப்படியுமே அவங்க வந்து ஒரு கராரை வந்து சொல்லுவாங்க. அந்த கரார் என்ன, அந்த நசல் கரார் கானோன் ஷுனு அப்படின்றத நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் முடிவெடுக்கலாம். அது வரைக்கும் ஜெயிலில் போடுவாங்களா இல்லை என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவாங்க இதுக்கப்புறம் நாட்டுக்கே போக முடியாதா அப்படின்லாம் யார் யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க. அதே மாதிரி குறிப்பாக இந்த கானூன் இந்த பொது மன்னிப்பு இன்ஷா அல்லா துவா செஞ்சுக்கோங்க என்னோட சேர்ந்து, இன்ஷா அல்லா இந்த பொது மன்னிப்பு இந்த வருஷ கடைசி வரைக்கும் நீடிக்கணும் அப்படின்னு நீடிக்கும் அப்படின்றதான் என்னுடைய ஒரு வியூகம். வரலாம் வராமலும் போகலாம், 6வது மாதம் 17ஆம் தேதியோடய முடிந்து போனாலும் போகலாம். ஆனால் என்னுடைய வியூகம் இந்த 140,000 பேர் இப்போவே இந்த மாதிரி இழுத்துக்கிட்டு போயிடுச்சுன்னா இந்த 140,000 பேரும் இந்த 3 மாதத்துக்குள்ளே ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாடுகள் இப்போ நம்மளுடைய நிலைமையை பொறுத்தவரையில் இலங்கையர்களுடைய நிலைமையை பொறுத்தவரையில்
அவ்வளவு பேருக்கும் ஒயிட் பாஸ்போர்ட் அப்ரூவ் பண்ணி வரணும். இலங்கையில் இருந்து இங்கேருந்து பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் போய் அங்கே வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறமா ஒயிட் பாஸ்போர்ட் ரெடி பண்ணி அதை அப்படியோ இங்கே திருப்பி அனுப்பி அதுக்கப்புறமா டிக்கெட் போட்டு டிக்கெட்டிலேருந்து ஃப்ளைட்டுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி அதுக்கப்புறமா நாட்டுக்கு போய் வீட்டுக்குள்ளே கால் எடுத்து வைக்கும்போது விடிஞ்சிடும். இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது இப்போது இந்த 140,000 பேருக்கும் வெறும் 3 மாதம்தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கடைசி வரைக்கும் எப்படியுமே சாத்தியம் இல்லை. நிச்சயமாக நிச்சயமாக என்னை பொறுத்த வரையில் நிச்சயமாக இவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள் அவகாசம் கொடுக்கணும். அவகாசம் கொடுத்தாதான் எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்த்துட்டு இவங்களும் போகிறதுக்கு தயாராக முடியும். அதே போல் இங்கே முடிஞ்ச வரைக்கும் நாமளும் முயற்சி பண்ணுவோம், பார்க்கலாம் என்ன வருது எதிர்பார்க்கும் காலங்களில் இந்த நிலைமை அப்படின்னு. கராம கட்டி அக்காமல் அடிக்கக்கூடியவங்களுக்கு கவியல்ட அனுமதி இல்லாமல் வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இப்போதைக்கு இந்த அக்காமாவை நீங்கள் உங்களுடைய அக்காமாவை கராம கட்டி வெளியில் அடித்து எடுத்தீங்கன்னாலும் பிடிபட்டிங்கன்னா நாட்டுக்கு தான் அனுப்புவாங்க, அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெளியில் பாஞ்சி வேலை செஞ்சவங்க எல்லோரும் இப்போ ரீசெண்டாக நேற்று முந்த நாள் பாஞ்சவங்க இல்லாமல் கடைசியாக 14 March முன்னாடி எப்போ வேணாலும் சரி, இந்த ஜனவரியில் ஃபெப்ரவரியில் பாஞ்சி 1 மாதமாக இருந்தாலும் சரி, பாஞ்சி 1 வாரம் 2 வாரமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் நாட்டுக்கு போகலாம். அல்ஹம்துலில்லாஹ் எந்த பிரச்சனையும் இல்லை. 14 தான் கடைசி கெடு. இப்போதைக்கு கிடைச்ச தகவல்கள், ஒவ்வொரு தகவல்களும் கிடைக்கிற மாதிரி தான் நான் இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய காலத்தையோ நேரத்தையோ வீணடிக்கல, எனக்கு தெரிஞ்சதை தெரிஞ்ச அளவில் உங்களுக்கும் புரிகிற மாதிரி பக்குவமாக எடுத்து சொல்லியிருக்கிறேன், தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறேன். இன்ஷால்லா எதிர்வரும் நாட்களில் இப்போ தானே ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்குது, வெறும் 2வது நாள், இன்றைக்கி வெறும் 2வது நாள், இன்னும் 2 மாதமும் 90 நாளில் 2 நாட்கள் கழிஞ்சால் இன்னும் 88 நாட்கள் இருக்குது. இன்ஷால்லா கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இந்த ப்ராசஸ் எப்படி மூவ் ஆகுதுன்றதை செக் பண்ணிவிட்டு நிச்சயமாக இன்னும் இன்னும் மேலதிகமாக தகவல் கிடைக்கும்போது உங்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன். ஆனால் நிறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு கேட்குறாங்க, பொறுமையாக இருக்கிறோம், இன்னொரு வாரம் பொறுமையாக இருந்து பார்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் போவாங்க இல்லையா நாட்டுக்கு, இன்னொருத்தர் போவாங்க, அதே மாதிரி ஒவ்வொருத்தர் அக்காமல் அடிப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய வேலைப்பாடுகள் என்ன அப்படின்றத நாம் அவங்கள பார்த்தே தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ நம்மளுக்கு இதுதான் செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதால் நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் உங்களை அலைச்சல் பண்ண விடாமல் பொறுமையாக இருந்து சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் பொறுமையாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாட்களில் கொஞ்சம் வீடியோ லாங்காக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.